என்னோட ரிசர்ச் கேரியர் ஒழுங்கா போல லாஸ்ட் இயர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த கொரோனானால இப்போ என்னோட ரிசர்ச் தொடங்குமா இல்லை என்ன லைஃபோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே தப்பா இருந்ததுனால நான் அப்போ ஐயாவை கான்டாக்ட் பண்ணேன். அது கூட எனக்கு அதான் நீ மூலியமா தான் எனக்கு சார் இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருக்காருன்னு தெரியும். மே 2nd பேசினேன் சார் லாஸ்ட் இயர். அன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு ஷூட் இருக்கு, அந்த படத்தோட டைரக்டர் பேர் சொல்றாரு. பேர் சொல்றது மட்டும் இல்ல, அவர் எங்க இந்த பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ற அந்த பேர் சொல்றாரு. நீங்க ஏன் இந்தியன் படத்துல நடிச்சீங்கன்னா, உங்க லக்னாதிபதி செவ்வாய் நிலராசியில, நீங்க மேஷ லக்னம் ரைட்டா, லக்னாதிபதி செவ்வாய் அங்க இருக்காரு, நிலராசியில இருக்காரு. நிலங்கிறது தாய்நாடு தாய் பூமி அப்படின்னு சொல்லுதம்மா, அவர் 4ஆம் பார்வையா தன் வீட்டை தானே பாப்பாரு உச்சமாயி. அதனால இந்தியன் 2 படத்துல நடிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம், என் பெயர் சாய்ஸ்ரீ பிரபாகரன். நான் கடல் சார்ந்த ஆராய்ச்சியில தான் நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ரிசர்ச் கேரியர் ஒழுங்கா போல லாஸ்ட் இயர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த கொரோனானால அப்போ என்னோட ரிசர்ச் தொடங்குமா இல்லை என்ன லைஃபோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே தப்பா இருந்ததுனால நான் அப்போ ஐயாவை கான்டாக்ட் பண்ணேன். அது கூட எனக்கு அதான் நீ மூலியமா தான் எனக்கு சார் இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருக்காருன்னு தெரியும். நான் டீட்டெயில்ஸ் கரெக்டான்னு கேட்டாரு, 2 மந்த்ஸ் வெயிட் பண்ண ப்ரெடிக்ஷன், அவ்வளோ ஈஸியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. டீட்டெயில்ஸ் கரெக்டானு கேட்டாரு, கரெக்டுன்னு சொல்லியிருந்தேன். என்னம்மா அன்னைக்கு தேதியில் என் மைண்ட் செட் நான் இவகிட்ட கேட்கணும்னு இருந்தது, ஒருவேளை எனக்கு ரிசர்ச் தொடங்கலைன்னா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நான் வேலை செய்ய போகணுமா இல்லை கல்யாணம் பண்ணணுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நான் அந்த கிளாரிட்டிக்காக நான் கேட்டிருந்தேன். அண்ட் நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேனோ அதையே அது சார் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. நான் அப்படிதான், ஆமா சார் அப்படின்னு, இந்த ரீசன்னால உனக்கு படிப்பு மேல இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது அப்படின்னாரு. என்னோட ஃபியூச்சர் மேரிட் லைஃப் எப்படி இருக்கும்ன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. என்னோட ஃபேமிலியில இருக்கிற நிறைய பேர், ஃபேமிலியில இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் பேர் எல்லாம் சொல்லியிருந்தாரு. இது என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா சி எனக்கும் அஸ்ட்ராலஜி பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. பேசிக் ப்ரெடிக்ஷன்ஸ் யார் வேணா பண்ணலாம், சார் பண்ற ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் அட்வான்ஸ் லெவல். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் ஒரு நார்மல் கம்ப்யூட்டருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஹை கம்ப்யூட்டிங் ஸ்பீடில் சாரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் குவாலிட்டி ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வந்து ஐ திங்க் இந்தியாவில் சார் இந்தியாவிலே யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. எனக்கு நீங்க படிப்பு தேடப்படுவோம்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். கலைத்துறையில வருவேன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு 2-3 இயர்ஸ் முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் என்னோட பிஹெச்டி பண்ண போயிருந்தேன். அதில் ரொம்ப ஹைலைட்டட் என்னன்னா, நான் அது முன்னாடி வரைக்கும் நான் கலைத்துறையில் இருக்கேன்ற மாதிரி நான் யாருக்கும் அறிமுகப்படுத்திக்க மாட்டேன், என்ன சின்ன சின்ன ரோல் தானே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. என்னம்மா சங்கர் சார் படத்தை நடிச்சியான்னு கேட்டேன். நான் பண்ணது ரொம்ப சின்ன ரோல் தான். அப்போ தான் நான் அக்னாலேஜ் பண்ணேன், ஆமாம் சார் நான் மீடியாவில் இருக்கேன், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் ஏன்னா எனக்கு ஜோதிட ஆர்வம் கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸில் இருந்தேன். நான் கேட்டேன், எப்படி சார் அந்த நேம் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு, அந்த டைரக்டரோட நேம் எப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தேன். இந்த ரீசனால் சன்னோட பொசிஷன் பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது இந்த ராசியில், எனக்கு அதனால உங்களுக்கு இந்த பேரோட தொடர்பு வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 ரெண்டு ஐ திங்க் பேர் சொல்லலை, பட் 2 பீப்புள் அவங்களோட சார்ட் வாங்கி பார்த்துருந்தேன் சார். அவங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சன்னோட பிளேஸ்மெண்ட், சனி சூரியன் தொடர்பு எப்படி இருந்ததோ அது எனக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி. நீங்கள் ஏன் இந்தியன் படத்தில் நடிச்சீங்கன்னா, உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் நிலராசியில், உங்கள் லக்னாதிபதி நீங்கள் மேஷ லக்னம் ரைட்டா, லக்னாதிபதி செவ்வாய் அங்கே இருக்காரு, நிலராசியில் இருக்காரு. நிலங்கிறது தாய்நாடு தாய் பூமி அப்படின்னு சொல்லுதம்மா, ஓகே. அவர் 4ஆம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்ப்பாரு உச்சமாயி. ஓகே ஓகே, உச்சமாய் பாப்பாரு. அதனால இந்தியன் 2 படத்துல நடிச்சிருக்கீங்க சார், ரொம்ப ஆச்சரியம் சார். அது மட்டும் இல்ல, அதுக்கு ரெண்டு கூட குரு அங்க தொடர்பு கொள்றாரு, அதனால இந்தியன் 2. அது போய் சூரியனை தொடுது கரெக்டா, அது 8ஆம் பார்வையா சிம்ம வீட்டை பார்க்கும் செவ்வாய். அப்ப சூரியன் தான் சங்கரன், பெரும் அது 11ஆம் இடத்துல உட்கார்ந்த சூரியன் உங்களுக்கு கும்ப சூரியன் கரெக்டா, அதனால சங்கர் சார் படத்துல நடிச்சிருக்கீங்க. இதுக்கு நான் காரணம் இல்ல, ஆல்ரெடி பிரபஞ்சம் அங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. கலைத்துறையில இன்னும் நீங்க மேன்மை அடைவீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் இனிமே. நான் சொன்ன பரிகாரங்களா செய்யுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் மார்னிங் சார் கிட்ட பேசுறேன், மே 2nd பேசினேன் சார் லாஸ்ட் இயர். அன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு ஷூட் இருக்கு, அந்த படத்தோட டைரக்டர் பேர் சொல்றாரு. பேர் சொல்றது மட்டும் இல்ல, அவர் எங்க இந்த பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ற அந்த பேர் சொல்றாரு. இந்த லெவல் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒருத்தரால கொடுக்க முடியுமான்னு தெரிஞ்ச எனக்கு இல்லை, ஏன்னா நானும் இதை பத்தி நான் கொஞ்சம் நாலேஜ்ல இருக்கேன். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஈஸி. இந்த பாக்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், சாரோட அங்கீகாரம் வந்து இன்னும் அவருக்கான அங்கீகாரம் வழங்கப்படவில்லை.
ஒரு மாமேதைக்கான பட்டங்கள் கண்டிப்பாக வழங்கப்படணும் சார். அது எப்படி உங்களுக்கு டாக்டரேட் அவார்ட் கொடுக்காம இன்னும் இருக்காங்க அஸ்ட்ராலஜி கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியல. டாக்டர் பட்டமே வேண்டாமா எனக்கு இருக்க சூழ்நிலையில? வேண்டாம். அது எனக்கு, அதாவது இந்த பண்டிட் விஜயன் நான் வைக்கல. ஓகே, இந்த பொது வெளியில இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பண்டிட் விஜயன் நான் வைக்கல. ஓகே, இந்த பொது வெளியில இன்னைக்கு நான் சொல்றேன், நான் நியூஸ் சேனல்ல பேசிட்டு இருந்தேன், ஒரு தனியார் நியூஸ் சேனல்ல பேசிட்டு இருந்தேன். நியூமலாஜிக்குன்னு ஒரு பெருமை மிகு ஒரு நியூமலாஜிஸ்ட் ஐயா, அப்போ எனக்கு பேர் வேற. அப்போ அவர் உள்ள லைவ் பண்ணிட்டு இருக்காரு, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் உள்ளேருந்து வெளியே வரும்போது, இந்த பேர் வேணாம், இந்த பேர் வேண்டாம், தயவு செஞ்சு ஃப்ரீயா இருக்கும்போது என்கிட்ட பேசுங்கன்னாரு. சரி, அப்புறம் அவர் வாங்கிட்டு, நானும் சக சோதரர், அவரும் ஒரு சக சோதரர் தானே. அப்புறம் வாங்கிட்டு, சார் இந்த பேர் வச்சுக்கோங்க சார், தயவு செஞ்சினாரு. சினிமா நடிகர் பேரா இருக்கு, வேண்டாமே, சாஸ்திர பேரா இருக்கட்டுமே, கலாச்சார பேரா இருக்கட்டுமேன்னு அதை வச்சுக்கோங்கன்னாரு. நீண்ட காலம் அதை வைக்காம நான் தயங்கினேன். அவர் பேர்ல இருந்து பண்டிட்ட பாதி எடுத்து கொடுத்துட்டாரு, விஜய்ங்கிற பேரை சேர்த்து கொடுத்தாரு. இது நான் வச்சுக்கிட்டது இல்ல, அவர் ஒரு அன்புக்காக எனக்கு கொடுத்த பெயர் இது. நான் அந்த டாக்டர் பட்டம் அதெல்லாம் வேண்டாம். தம்மியா பேசுறீங்க, என்னோட உயரம் என்னன்னு எனக்கு தெரியும். இல்லங்கய்யா, உங்களோட மெத்தட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வச்சு நான் உண்மையா சொல்றேன். இந்த கார் என்ன மாதிரி பேர் இருந்த கார் வரும்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி எல்லாம் சொல்லிருந்தீங்க. இப்ப நான் என் சார்ல போய் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், என்கிட்ட அந்த மாதிரி ஒரு கார் இருக்கு. மேஷ லக்னம் நாலுல சந்திரன் இல்லையா, சந்திரன் எட்டு கூடையவனோட சாரம் வாங்கி சூரியன் அக்னி நட்சத்திரத்திலோட உட்கார்ந்தனால எட்டு ஐன்னு சொல்றீங்கல்ல, இக்னஸ்னு ஒரு வண்டி வச்சிருக்கேன் ஐயா. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு அக்ரிமெண்ட் இஷ்யூக்காக ரெமெடி சொல்லியிருந்தீங்கல்ல பின்னாடி வரும்னு, நான் ஆக்சுவலா அது பெருசா அதை எடுத்துக்கலங்கய்யா. ஆனா நான் பண்ணேன், இது மாதிரிலாம் எங்க வரப்போதுதான் இப்பெல்லாம் கிளியரா இருக்காங்களே எல்லாரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. அது ஆனா வந்து ரொம்ப அமிக்கபிளா சால்வ் ஆச்சு எனக்கு. அது மட்டும் சொல்லல, நீங்க திருப்பி இந்தியன் டூல போய் நடிப்பீங்கன்னு சொல்லிருந்தீங்க நீங்க, அப்பவும் நான் பெருசா எடுத்துக்கல. இந்த ரெண்டு விஷயம் நான் சார் ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன்னா, அப்படி ஒரு வேலை இருந்ததுனா ஸ்கெடியூல் நம்மளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறம் கூப்பிட்டு சான்ஸ் இல்லை. நான் நடிச்சது வந்து ஒரு சின்ன ரோல்ல தான், 2020 நடிச்சிருந்தேன். அப்புறம் நான் என்னோட பிஹெச்டிக்கு அப்ராட் போயிருந்தேன். திருப்பி வருவேன்றதும் தெரியாது, இங்க திருப்பி பண்ணுவேன்றதும் தெரியாது. நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி திருப்பி உன்னை கூப்பிடுவாங்கன்னு, நான் அது பெருசா எடுத்துக்கல. ஆனா நிஜமாலே ஆகஸ்ட்ல மந்த் எண்ட்ல கூப்பிட்டு அந்த படத்துல தே கால் மீ ஃபார் டூயிங் இட். ஸோ நீங்க எந்த அளவுக்கு அப்படி கால்குலேட் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி மியூசிக் கரியர் பிரேக் ஆச்சான்னு கேட்டீங்க, நான் படிப்பு கர்நாடிக் இசை கத்துட்டு இருந்தேன், எனக்கு பிரேக் ஆச்சு. அது கர்நாடிக் இசை படிக்கிறதான லாஜிக் எடுக்க தெரியும் எனக்கு, அது பிரேக் ஆச்சான்னு எப்படி நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் கேட்கணும்னே இருந்தேன், பட் உங்க டைம் பாலிசி எனக்கு தெரியும், நீங்க எவ்வளவு பிஸின்னு. அதனால ஒண்ணும் இல்ல, நீங்க அதை பயிற்சி பண்ணலாம், திருப்பி பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, சோ நான் பாக்குற எல்லாருக்கும் லைக் காமன் ஆடியன்ஸா இருக்கட்டும், ஜோதிடம் ஒரு சிறந்த ஒரு சப்ஜெக்ட் டு ஃபார் எவ்ரி ஒன் டு லேர்ன். இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பட் உங்களுக்குன்னு ஒரு டைம் ஆஃப் ரிஸ்கோ ஒரு டைம் ஆஃப் இம்பார்ட்டன்ஸோ ஒரு அர்ஜென்சியோ அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா ஜோதிடம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். அது நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணிக்கலனாலும் ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்களோட ஹெல்ப் நீங்க எடுத்துக்கலாம். டெஃபினெட்லி இவர் சொல்ற சொல்யூஷன்ஸ் எல்லாம், ஐயா நீங்க எனக்கு கோவில்லாம் போக சொல்லியிருந்தீங்களே, நான் என்னதான் ஜோதிடல படிச்சாலும் இந்த கோவில் போற ஆள்லாம் கிடையாதுண்ணா. நீங்க சொல்லி போயிட்டு வர சில கோவிலுக்கு அப்புறம் எனக்கு நிஜமா லைஃப்ல சேஞ்சஸ் நடந்தது. அது முன்னாடி வரைக்கும் கோவில் வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனைக்கான இடம் இல்ல அப்படி பரிகாரம்னு அந்த நவகிரக கோவில் போவாங்க அவ்வளவு தெரியும் எனக்கு. நான் போக மாட்டேன், பெருசா ஒண்ணு போக மாட்டேன். எங்க வீட்லயே எல்லாருக்கும் தெரியும் நவகிரக கோயில உங்களுக்கு கொடுக்கல. ஆனா நான் அப்படிதான் நான் நினைச்சேன், நான் என்னோட புரிதல் கோவில் பத்தினது அப்படிதான். ஆனா ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு கோவில் இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. போயிட்டு வந்து அது நடக்கும்ன்றத துல்லியமா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுங்க, அது நடந்தது. அதுக்கான சான்றாதான் நான் இன்னைக்கு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஒருத்தங்களோட ஹெல்ப் வாங்குறோம், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அஸ்ட்ராலஜிக்கலா. நம்ம லைஃப்ல நம்ம மேல ஏறிட்டு போறதை விட நம்ம வந்து நம்ம பெனிஃபிட் ஆயிருக்கோம்னு சொன்னா, இன்னைக்கு லைஃப்ல கஷ்டப்பட்டு தான் டைரக்ஷன் என்னன்னு தெரியாத ஆளுங்களுக்கு நீங்க ரொம்பவே ஒரு பெரிய கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப்பா இருப்பீங்க. யார் வேணா எந்த சப்ஜெக்ட் பத்தி வேணாலும் டிகிரேட் பண்ணி பேசலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பட் அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கான நாலேஜ் நம்மளுக்கு ஒரு அளவாவது வேணும். அப்படி நம்ம அந்த சப்ஜெக்ட் பத்தின ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசுறது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றிமா. சுவாமி வந்து ஸ்ரீமுஷ்ணத்தினுடைய ஜியருடைய அவங்க வாரிசு, இங்க சென்னையில வெஸ்ட் மாம்பலத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் உங்க முன்னாடி, ஏன்னா ரொம்ப மகா ஒரு பெரியவங்க, அவங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்கிறக்காக சுவாமி ஐயா வளைச்சிருக்கேன்.
சூரியனும் சந்திரனும் பகவானுக்கு நேத்திரம். மற்ற கிரகங்கள்லாம் அவனை அனுசரித்து தான் பிரபஞ்சத்தில் இருக்கு. நம்ம இந்த மண்டலத்தை தவிர நிறைய மண்டலங்கள் இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அப்படின்ட்டு பகவானை தியானம் பண்ணுவா. நிகிலலோக பரபிரம்மம் அப்படின்வா. அகிலம்னுட்டு ஒரு திட்டமானது, நிகிலம்னுறது விஸ்தாரமானது, அது நம்ம இதில் அடங்காது. இதெல்லாம் வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு புலப்படுறதுக்கும் பரபிரம்மமான அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு சித்திக்காது. ஜோதிஷத்தில் வந்து புதாரிய யுக்தி விதவா நிரீட்சி தத்தோஷ நாசம் பிரபரந்தி சந்தகான்னுட்டு ஒரு கொடுக்கூர் ஜோசியர் சொல்லி சொல்லுவார் அவர். அதுக்கப்புறம் குருவனுடைய வீக்ஷீன்யம் வந்து லக்னத்துக்கு ஏற்பட்டாலும் மற்ற எந்த இடத்துக்கு ஏற்பட்டாலும் அது விசேஷமான அந்த பலன்கள் சித்திக்கும் அப்படின்வார். ஒருத்தருக்கு வந்து ஆச்சாரியனுடைய அதாவது குருவனுடைய பக்தியும் குருவனுடைய ஆசீர்வாதமும் இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். அவனுடைய பூர்வ கர்ம பலன்கள் துஷ்கர்மாக்கள்லாம் வந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால நீங்கும் அப்படின்னா. கர்ம பலன்கள்னால நல்லது கெட்டதெல்லாம் நடக்கிறது. அதனால் சத்கர்மா பண்ணி சில சந்தர்ப்பங்களில் நல்லவாளுடைய அசோசியேஷன் நமக்கு கிடைச்சதுனாக்கா ஜோதிஷால் வழிகாட்டுதல் ஆச்சாரியன் வழிகாட்டுதனால திவ்யதேசங்களை போய் பரிகார நிமித்தமாகவோ சாதாரணமாகவோ போய் தரிசனம் பண்ணும்போது நம்முடைய பாவங்கள்லாம் நீங்கி இகத்தில் சுகமாக இருப்பதோடு இல்லாமல் மோட்சமும் கிடைக்கிறது. அதனால் நம்ம நல்லதை கொண்டு நல்லதை முன்னிறுத்தி நம்ம முயற்சி பண்ணி எல்லாம் சித்தி அடையணும். இவர் வந்து மகத்தான அனுகிரகம் பெற்றதுனால தான் வந்து நிறையா பேருக்கு வழிகாட்டுறதுக்கு உண்டான அனுகிரகத்தை பகவான் பண்ணியிருக்கார். அவருடைய பேர்லேயே எல்லாம் விஜயம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அந்த ஷேர் பண்ணி கொடுக்குறார். அதை சங்கோஜப்படாமல் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு நாம் சக்ஸஸ் அடையணும்னுட்டு இவர் பெருமாளை பிரார்த்திச்சு வாழ்த்துறேன். சந்தோஷம் இருக்கு.